வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு நம்ம பார்க்க போற புத்தகம் அதிக விமர்சனத்துக்கும் விவாதத்துக்கும் உள்ளான ஒரு முக்கியமான ஒரு புத்தகத்தை பத்தி பார்க்க போறோம். அந்த புத்தகத்தின் பேர் என்னன்னா, இயேசு மரித்தது எங்கே, அதாவது வேர் டிட் ஜீசஸ் டை அப்படிங்கிற புத்தகம். இந்த புத்தகத்தோட ஆசிரியர் யாருன்னு பாத்தீங்கன்னா, ஜே டி சாம்ஸ் அப்படிங்கிறவரு 1946 இந்த புத்தகத்தை வெளியிடுறாரு. எங்க வெளியிடுறாருன்னு பாத்தீங்கன்னா, லண்டன்ல வெளியிடுறாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 1970 தமிழ் மொழியில வந்து எஸ் எஸ் ஹுசைன் அபுபக்கர் அப்படிங்கிறவர் வந்து தமிழ் மொழியில வெளியிடுறாங்க. இந்த புத்தகத்தோட மெயின் கரு என்னன்னு பாத்தீங்கன்னா, ஏசு சிலுவையில் மரிக்கவில்லை அப்படிங்கிறது தான் இந்த புத்தகத்தோட மெயின் கரு. ஏசு சிலுவையில் மரிக்கவில்லை அப்படின்னா, ஏசு எங்க மரித்தார் அப்படிங்கிற கொஸ்டின் வரும். ஏசு சிலுவையில் மரிக்கவில்லை, அவர் மறிக்காமலே கல்லறைக்கு எடுத்து செல்லப்பட்டார். அங்கிருந்து அவரது பாதுகாவலர்களால் காப்பாற்றப்பட்டார். பின்னர் சில நாட்கள் கழித்து சீடர்களுக்கு காட்சியளித்தார். பின்பு அங்கிருந்து ஆப்கானிஸ்தான் வழியாக இந்தியா வந்து தன் இறுதி காலத்தை கழித்தார் அப்படின்னு இந்த புத்தகத்துல சொல்லியிருக்கு. இயற்கையாவே மரணமடைந்த இயேசு அங்கு அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறார். அவருடைய கல்லறை இன்றும் அங்கு இருக்கிறது. இதை நம்புவவர்களால் அந்த கல்லறை பாதுகாக்கப்பட்டு வருகிறது அப்படின்னு இந்த புத்தகத்துல குறிப்பிடுது. சரிங்க, இதுக்கெல்லாம் ஆதாரம் என்னங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுக்கெல்லாம் ஆதாரம் பைபிள்ல இருந்தும் குரான்ல இருந்தும் எடுத்துக்கொள்ளப்பட்டிருக்கிறது. இதுக்கான ஆதாரம் சங்கீத புத்தகம், பழைய ஏற்பாட்டில் இருக்கிற சங்கீத புத்தகம், புதிய ஏற்பாட்டில் இருக்கிற மார்க்கு மத்தேயு யோவான் போன்ற சுவிசேஷங்கள், அந்த நூல் அந்த சுவிசேஷங்கள்ல இருந்து இதுக்கான ஆதாரங்களை எடுத்துருக்கிறாங்க. இந்த புத்தகத்தை படிக்கலாம், ஆனா மதத்தை கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு படிக்கலாம். நல்ல புத்தகம். நன்றி, வணக்கம்.